portion today's evening sermon as the scarlet cord or thread. இந்த சிவப்பு நூல் கயிறு என்கிற தலைப்பை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். The scarlet cord or thread. இந்த சிவப்பு நூல். When you read this verse, இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Behold, when we come into the land, thou shalt bind this line of scarlet thread in the window which thou didst let us down by, and thou shalt bring thy father and thy mother and thy brethren and all thy father's household home unto thee. ரெண்டு யோசுவா 2:17. இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. A warm welcome to each and every one of you to this Joshua's family blessing meeting held every Tuesday. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடைபெறுகின்ற யோசுவா குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். A warm welcome to those who are watching live through johnjoseph.tv. johnjoseph.tv மூலமாக நேரலையாக பார்க்கிற உங்களுக்கும் வரவேற்பு. Whichever part of the country you may be watching, you are been listening to the word of God from the city of Chennai. நீங்கள் உலகத்திலே எந்த பகுதியிலே கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, சென்னையில் இருந்து இவைகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. May this word bring joy to your home. இந்த வார்த்தை உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வரட்டும். Let us go back to the history of this scarlet thread. இந்த சிகப்பு நூல் என்கிற அந்த சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். When you go back to the history of Jericho or Joshua. Jericho அல்லது யோசுவாவின் சரித்திரங்களை சற்று நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, Joshua, as he was in the place of Shittim, Joshua 2:1 says, he sends two people, two spies, to go to the Jericho. எரிகோ பட்டணத்திற்கு இரண்டு ஆட்களை இவர் அனுப்பி வைக்கிறார். He sends two men to spy secretly. இரண்டு வேவுக்காரரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பினார். Go and view the land even Jericho. எரிகோ என்று சொல்லப்பட்ட அந்த பட்டணத்தை வேவு பார்த்து விட்டு வாருங்கள். See, before they can come to this point, இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு இவர்கள் வரும் முன்னு, Joshua is a new leader. யோசுவா இப்போது புதிய ஒரு தலைவர். All the 40 years Moses was leading them. இதுவரைக்குமாக 40 வருடங்கள் மோசே இவர்களை நடத்தி வந்தார். Right from the deliverance from the land of Egypt, எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்த நாள் முதற் to the Red Sea, சிவந்த சமுத்திரம், dividing the Red Sea, சிவந்த சமுத்திரம் பிளக்கப்பட்டது, and wanderings in the wilderness of Mount Sinai, சீனாய் வனாந்தரத்தில் அவர்கள் சுற்றி கொண்டே இருந்தார்கள், giving the law from the mouth of God, தேவனுடைய வாயிலிருந்தே பிரமாணங்களை கேட்டறிந்தார்கள், and God formed them as a nation called Israel. தேவன் தாமே அவர்களை இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமாக உருவாக்கினார். God promised them a land. கர்த்தர் அவர்களுக்கு தேசத்தை தருவேன் என்று வாக்கும் பண்ணினார். But yet they were not into the promised land. ஆனாலும் கூட இன்னும் கானானுக்கு போகவில்லையே. Because they had to conquer the lands. ஏனென்று சொன்னால் இன்னும் அந்த தேசங்களை இவர்கள் பிடிக்கவில்லை. And in front of them there was a big land of Jericho. இவர்கள் கண்களுக்கு முன்பாக எரிகோ என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய தேசம் இருந்தது. And the Israelites were still nomads. இன்னும் கூட இஸ்ரவேல் புத்திரரை பார்த்த ஒரு நாடோடிகளை போல தான் இருக்கிறார்கள். Yes, they were nomads. தேசம் இல்லாதவர்கள். They were wanderings. அலைந்து திரிகிறவர்கள். They were wanderers. அலைந்து திரிகிறவர்கள். And they saw the fort of Jericho. எரிகோவின் அந்த மதிலை கண்டார்கள். And God inspired the heart of Joshua. யோசுவாவின் உள்ளத்திலே கர்த்தர் பேசுகிறார். And he chooses two spies. இரண்டு வேவுகாரர்களை தெரிந்து கொள்கிறார். Go into the land of Jericho. எரிகோ என்கிற அந்த தேசத்துக்குள் போங்கள். That was a command given to the two spies. இரண்டு வேவுகாரர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதுதான். And they go to the land of Jericho. எரிகோ பட்டணத்துக்குள் போகிறார்கள். The command was given to these two spies. இரண்டு வேவுகாரர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? And these were spies. இவர்கள் வேவு பார்க்கிறவர்கள். Intelligent people. கொஞ்சம் புத்திசாலிகள் தான். Who want to know what is happening in that place. அந்த ஊரில் என்ன நடக்கிறது என்பதை அறிய வேண்டியது இவர்களுடைய பணி. Maybe before they would have gone into the land of that land of Jericho, they would have calculated whose house they should go. ஒருவேளை அந்த எரிகோக்குள்ளாக போகும் முன்னரே எந்த வீட்டுக்கு போகலாம் என்று ஒரு கணக்கு போட்டு இருப்பார்கள். Who will accept these two people? இந்த ரெண்டு பேரை யார் ஏற்றுக்கொள்வார்? Nobody can accept them. யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? Because they belong to some other country. ஏனென்று சொன்னால் வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள். And they were foreigners. அவர்கள் அந்நியர்கள். Foreigners to the land of Jericho. எரிகோவிலே ஒரு அந்நியர்
வந்து விட்டால் the shortest cut was குறுக்கு வழி என்ன let us go to the house of a harlot or a prostitute என்ன ஒரு வேசியினுடைய வீட்டுக்கு போய் விடுவதுதான் பாதுகாப்பு oh that's the safest place they could find afford அந்த நேரத்திலே அவர்களை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பான ஒரு இடம் இருந்துச்சுனா ஒரு வேசியின் வீடுதான் nobody can afford them அந்த இடத்துல யாரும் ஒன்னு பார்க்க மாட்டார்கள் will you in your house accommodate some rare people who come and knock at your door நம்முடைய வீட்டை பொறுத்தவரைக்கும் யாராவது புது ஆள் வந்து கதவு தட்டினா உள்ள விட மாட்டோமே even indians oh you won't allow indiaரே விட மாட்டோம் even chennai people you won't allow chennaiல இருக்க நான் விட மாட்டமே if some american comes and knock at your door யாராவது அமெரிக்காக்கார வந்து நம்ம வீட்டு கதவு தட்டினா will you just welcome them inside உள்ள வாங்கன்னு சொல்லுவோமா definitely will not do that நிச்சயமா செய்ய மாட்டோம் so the only place an american accommodated is some people some house like this என்ன ஒருவேளை அப்படி வெளிய ஒரு வீட்டு போன இந்த மாதிரி வீட்டுக்குள்ள போனதான் so they came went straight away into an harlot's house ஆகவே ஒரு வேசியின் வீட்டுக்கு இவர்கள் வந்தார்கள் and her name was rahab அவள் பெயர் rahab yes rahab means broad or wise இந்த rahab என்று சொன்னால் என்ன விசாலமான அல்லது புத்திசாலிதனமான yes broad or wise என்ன கொஞ்சம் சொல்லலாம் கொஞ்சம் விசாலமான அல்லது புத்திசாலிதனமான And they go to this harlot's house. In the vesir veetukku ponargal. And they accommodated that particular night there. And the kurippittira vange thanginargal. I like to caption this word as three sections. In the vaarthaiyai moondru pagudigalaga pirikka virumbugiren. The first is mudhalavathu pagudi. A sinful choice. பாவமான ஒரு தெரிந்து கொள்ளுதல் a sinful choice பாவமான தெரிந்து கொள்ளுதல் number 2 இரண்டாவது a sincere confession உண்மையான அறிக்கை number 3 மூன்றாவது a scarlet cord ஒரு சிவப்பு நூல் all starts with this symbol as letter s எல்லாமே பாருங்க ஆங்கிலத்தை பொறுத்தவரைக்கும் s என்கிற ஒரு எழுத்தில்தான் ஆரம்பிக்கிறது a sinful choice என்ன பாவமான தெரிந்து கொள்ளுதல் a sincere confession ஒரு உண்மையான அறிக்கை a scarlet cord ஒரு சிவப்பு நூல் it's a very big word of god அது தேவனுடைய வார்த்தையிலே because of the short of time நேரமில்லை நமக்கு I'd like to squeeze in as soon as possible எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி பேசுகிறேன் Joshua 2:1 says ரெண்டு ஒன்று பாருங்கள் oh she was a prostitute அவள் ஒரு வேசிதான் rahab was a prostitute rahab ஒரு வேசி she was a harlot அவள் ஒரு வேசி and the history says she was also an innkeeper அதே நேரத்தில் சரித்திரம் சொல்லும்போது என்னவென்று சொன்னால் இவள் ஒரு சத்திரத்தை கூட நடத்தி வந்தாள் yes she had a lodge ஒரு சத்திரம் வைத்திருந்தாள் lodge வைத்திருந்தாள் she was running a lodge over ஒரு சத்திரம் வைத்திருந்தாள் for a successful business woman or man ஒரு வெற்றிகரமான ஒரு வியாபாரத்தை ஒரு ஆணோ பெண்ணோ நடத்த வேண்டுமே என்றால் the place அந்த இடம் முக்கியமான இடம் location of business is very important வியாபாரம் செய்கின்ற இடம் ரொம்ப முக்கியமான இடம் according to her name rahab அவளுடைய பெயர் rahab என்று அர்த்தம் கொள்ளும்படியாக இருக்குது wise அதாவது புத்திசாலி she had her house in the fort in the wall of that fort of jericho அவள் எங்கே தன்னுடைய வீட்டை கட்டி வைத்திருந்தால் எரிகோவின் மதில் மீது கட்டி வைத்திருந்தாள் yes her location was very correct appropriate அவளுடைய அந்த இடம் இருக்கிறது ஒரு சரியான இடத்தை போல தெரிகிறது her inn was built right against the wall of jericho அவளுடைய அந்த சத்திரம் அந்த எரிகோவின் மதிலின் மேலே கட்டப்பட்டிருந்தது so that she can watch every traveler who comes எதற்காக யாரெல்லாம் அங்க பயணப்பட்டு வர்றாங்க எல்லாம் ஒரு பார்வை பார்க்கலாம் எஸ் her character was she was a harlot அவளுடைய குணம் என்ன அவள் ஒரு வேசி watch very carefully she was a harlot அவள் ஒரு வேசி தான் so she invited men to come to her house தன்னுடைய வீட்டுக்கு வரும்படியாக ஆண்களை அழைப்பது அவளுடைய வழக்கம் she had inn அவள் ஒரு சத்திரம் வைத்திருந்தாள் it is located right at the city wall என்ன பட்டணத்தின் மதிலின் மேலே கட்டப்பட்டிருந்தது it is likely that rahab would have been a widow ஒருவேளை எப்படி தெரியுதுன்னு சொன்னா ராகப் ஒரு விதவையாக இருப்பாள் போல் தெரிகிறது because in those days widows ultimately become harlots என்ன சொல்லலாம் நாட்களை பொறுத்தவரைக்கும் விதவைகள் இருந்தால் கடைசியிலே அவர்கள் இந்த வேசி தொழிலில் எல்லாம் போய் விழ வேண்டியிருந்தது it happened in those days நாட்களே அப்படி ஆயிற்று and she ran a very very business outlet நல்ல ஒரு வியாபாரம் நடந்திருக்கும் போல தெரிகிறது right from the town wall என்ன மதில் மேல் வீடு இருக்கிறது and she always invited guests to her place வருகிற விருந்தாளி நல்ல உபசரித்தாள் the character of this harlot was இந்த வேசியினுடைய குணம் என்னவென்றால் she was not a harlot just as she had to be அதாவது ஒரு எப்படி வேசி ஒருத்தி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வேசியாக இவள் இல்லை yes she
wanted to be a harlot. அவள் வேசியாக இருக்க வேண்டும் என்று விரும்பி வந்தாள். There are two differences. ரெண்டு வித்தியாசம் பாருங்க. She never became a harlot for business purpose. என்ன வியாபார நோக்கத்தோடு இந்த தொழிலில் அவள் இறங்கவில்லை. She desired to be in the field of lust. அது இச்சை என்கிற அந்த தொழிலில் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டாள். Because she is very well located in a very good place. ஏற்ற நல்ல ஒரு இடத்திலே இருந்தாள். And all her people were round about her. Yes, she had a family very close to her. ஒரு குடும்பம் நெருக்கமான குடும்பம் இருந்தது. So no need for her to go for money or something like that. ஆகவே பணத்துக்காக இங்க அங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை. Maybe she was just passing a time. காலத்தை கடத்தி கொண்டிருந்தார். And in was giving her good income for her. அவளுடைய சத்திரம் அவளுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்தது. Yes, my dear friends. She had a sinful choice. ஒரு பாவமான ஒரு தெரிந்து கொள்ளுதலை வைத்திருந்தார். Her choice was sinful. அவளுடைய தெரிந்து பாவமானதே. She chose sin as her choice. அவள் பாவத்தை தனக்கென தெரிந்து கொண்டாள். Yes, sin can be forgiven. பாவம் மன்னிக்கப்பட முடியும். But stupidity cannot be done. ஆனால் மூடத்தனம் மன்னிக்கப்பட முடியாது. Yes, sin can be forgiven. பாவத்தை மன்னிக்கலாம். But stupidity cannot be done like that. ஆனால் மூடத்தனத்தை மன்னிக்க முடியாது. This lady was of a stupidity. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவள் ஒரு மூடத்தனமாக நடந்து கொண்டாள். She wanted to be in the process of selling her flesh. என்ன தன்னுடைய சரீரத்தை விற்கக்கூடிய அந்த ஒரு தொழிலில் ஈடுபட்டு வந்தாள். Yes, she was indulged in this profession. இந்த தொழிலிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டாள். It was a sinful choice. அது அவளுடைய பாவமான தெரிந்து கொள்ளுதல். My dear child of God. தேவனுடைய பிள்ளையே. Our past was like that. நம்முடைய பழைய காலம் கூட ஒரு விதத்தில் அப்படித்தான் இருந்தது. Once upon a time, ஒரு காலத்திலே, or maybe even nowadays also, ஒருவேளை இப்பொழுதும் கூட இருக்கலாம். Yes, through stupidity. மூடத்தனத்தின் மூலமாக we choose sin as our choice. பாவத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். What is sin? பாவம் என்றால் என்ன? An act of disobedience. கீழ்ப்படியாமை என்கிற ஒரு செயல். Going against the laws of God. தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக செயல்படுவது. What God says don't do, we do. தேவன் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறதை செய்கிறோம். It is deliberately done. என்ன வேண்டும் என்று. Example the life of Eve and Adam. ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில் நடந்ததுதான். Sin done deliberately. பாவம் வேண்டும் என்று செய்யப்படுகின்ற ஒன்று. The bait was kept before them. அவளுக்கு முன்பாக ஒரு கண்ணி வைக்கப்பட்டது, ஒரு பொறி வைக்கப்பட்டது. God gave them a choice. ஆண்டவர் ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்தார். But out of stupidity they fell into that sin. ஆனால் எவ்வளவு மூடத்தனத்தை முட்டாள்தனமாக விழுந்தார்கள். You see many many people living like that in this world. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற பலர் அப்படி தான் இருக்கிறார்கள். The Lord says I am the door. இயேசு சொன்னார் நான் தான் வாசல். I am the way. நான் தான் வழி. I am the life. நானே ஜீவன். Oh, the trumpet God is going on everywhere. இந்த அழைப்பை ஒரு எக்காலத்தை போல கர்த்தர் ஊதி கொண்டிருக்கிறார். But how many people enter the kingdom of God? எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள்? They choose sin as their own choice. பாவத்தை தங்கள் தெரிந்து கொள்ளுதலாக வைத்துக் கொண்டார்கள். If you talk to a worldly man, உலக பிரகாரமான ஒரு மனிதனோடு பேசுங்கள். Oh, they will not accept Jesus as a savior. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். Because there are a lot of restrictions. என்ன சொன்னால் பலவிதமான தடைகள் அவர்களுக்கு. Straight is the gate but narrow is the way. அந்த வழி இருக்கிறதே குறுகலான வழிதான் அது. But the world போற வாசல் விரிவானது. But the worldly way is enjoyable. ஆனால் இந்த உலக பிரகாரமான வழி பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். Everything they can enjoy. எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். No fear of any god. ஏதே Oh, once upon a time they will go to some mountain and they will give some money to some god. என்ன எங்க மலைக்கு போறாம் பணத்தை கொடுக்கறாம் பாடு போறாம் வரறாம். Oh, they will just scrap off their head or they have hair from their head. என்ன முடிய வெட்டிக்கிட்டு எல்லாம் பண்றாங்க. Oh, they like that kind of choices. அவிதமான தெரிந்து கொள்ளுதலை விரும்புகிறார்கள். It comes to good or bad, they choose the evil choice. நன்மை தீமை என்று வரும்பொழுது தீமை தான் வேண்டும் என்கிறான். But as born believers of Christ, ஆனால் விசுவாசிகளாகிய நாம், when you examine your past, நம்முடைய கடந்த காலத்தை சற்று அலசி பார்த்தால், or the present life also, இல்லை இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையை பாருங்கள். What is your choice you are making? இன்றைக்கு எதை நான் தெரிந்து கொண்டே? What is the choice you are making today? என்ன தெரிந்து கொள்ளுதல்? There is a way of escape for you. உங்களுக்கு தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. But you want to make that choice, the sinful choice, பாவமான
ஒரு காரியத்தை என் தெரிந்து கொள்வதாக வைத்துக் கொண்டேனோ. Yes, Rahab was an innkeeper. ராகாப் ஒரு சத்திரம் நடத்தினார். She had lot of his own relations where the parents were there. அவளுடைய பெற்றோர்கள் இருந்திருப்பார்கள். But she enjoyed this prostitution. ஆனால் இந்த தொழிலை அவள் விரும்பி செய்ததை போல தெரிகிறது. Yes, a sinful nature of this lady Rahab. இந்த பெண்ணுடைய சுபாவம் பாவமான ஒரு சுபாவம். Because it is like this, because she had everything she can enjoy. என்ன சொன்னால் அனுபவிக்க எல்லாம் அவளுக்கு இருந்தது. No need for her to go for any money. பணத்துக்காக இவள் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. Her life was in lust. வாழ்க்கை ஒரு இச்சையை போல மாறிவிட்டது. She had that choice in her life. வாழ்க்கையிலே அதை அவள் கொண்டிருந்தாள். She chose that as the right choice. அதை சரியான தெரிந்து கொள்ளுதலை போல தெரிந்து கொண்டாள். My dear believers of Christ. விசுவாசிகளே, how many of you do that choice of your life this evening? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் வேறு விதமான ஒரு தெரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையில செய்கிறீங்க? You know what is good, what is correct? எது சரி எது தவறு நமக்கு தெரியும். You know what is wrong? எது தவறு நமக்கு தெரியும். But what do we choose? ஆனால் எதை தெரிந்து கொள்கிறோம்? Do we make a wrong choice? சரி தவறுதான தெரிந்து கொள்ளுதலா? Or is a choice a wrong choice? அல்ல நம்ம தெரிந்து கொள்ளுதல் தவறான தெரிந்து கொள்ளுதல். Is it a sinful choice? பாவமான தெரிந்து கொள்ளுதல். Just examine your heart this evening and see. இன்னைக்கு மாலையிலே இருதயத்தை கொஞ்சம் அலசுங்கள். Maybe another half an hour you are going to go to home. ஒருவேளை அரை மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம். What is the choice you have made? நான் தெரிந்து கொண்ட அந்த காரியம் எது? Just examine your heart before God. தேவனுக்கு முன்பாக உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள். What is your choice? உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்ன? What choice you have made in your life? உங்கள் வாழ்க்கையில் எதை தெரிந்து கொண்டாய்? I have chosen stupidity in going after the things of this world. இந்த உலகத்தின் காரியத்துக்கு பின்னாலேயே போகின்ற அந்த ஒரு முட்டாள்தனமான காரியத்தை தெரிந்து கொண்டேன். What is the choice you have done this evening? இன்றைக்கு கேட்கிறேன், நாம் தெரிந்து கொண்ட தெரிந்து கொள்ளுதல் எது? My dear friend, நண்பர்களே, just examine your heart and see. உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க. What was your choice? அவள் தெரிந்து கொள்ளுதல் என்ன? What is your choice? நம்முடைய தெரிந்து கொள்ளுதல். What is the present choice? இப்போ என்ன தெரிந்து கொண்டேன்? The Lord is on one side. கர்த்தர் ஒரு பக்கம். The world is on other side. உலகம் ஒரு பக்கம். What is your choice? என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன? Which way you are going? எந்த வழியில் போகிறீர்கள்? Are you going through the narrow way? குறுகலான பாதையில் போகிறேன். Or are you going through the broad way? அல்லது அகலமான பாதையில் போகிறேன். This evening is a decision making evening in your life. இந்த மாலை இருக்கிறதே வாழ்க்கையிலே தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு மாலை. If you have been going the wrong track. ஒருவேளை தவறான பாதையில் சென்று கொண்டிருந்தாய். You wanted to go in the wrong track. அந்த தவறான பாதையிலே போக வேண்டும் என்று நீ விரும்பினாய். Though you know that there is a right track. நன்றாக தெரியும் எனக்கும் ஒரு சரியான வழி இருக்கிறது. But through stupidity you want to go to the wrong track. ஆனால் முட்டாள்தனமாக நான் தவறான பாதை தேர்ந்து கொண்டேன். What is the stupidity? என்ன முட்டாள்தனம்? Yourself. சுயம். Yourself. சுயம். You are destroying yourself. உன்னுடைய சுயத்தை அழிக்கிறாய். You are destroying your freedom God has given to you. தேவன் கொடுத்த சுதந்திரத்தை அழிக்கிறாய். You are destroying the grace which God has given to you. தேவன் கொடுத்த கிருபையை அழிக்கிறாய். Adam and Eve destroyed the grace that was given to them. ஆதாமும் ஏவாளும் தேவன் தங்களுக்கு கொடுத்த கிருபையை இழந்தார்கள். They lost the freedom that was given to them. தங்களுக்கு கொடுத்த அந்த சுயாதீனம் அல்லது விடுதலை தவறாக பயன்படுத்தினார்கள். My dear believers of Christ. விசுவாசிகளே, we are called as Christians. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். What is the choice you are making today? ஆனால் நான் எடுக்கின்ற அந்த தெரிந்து கொள்ளுதல் என்ன? Is a choice good according to the plan of God? இன்னைக்கு என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறது. Or is your choice according to your own whims and fancies? அல்லது என் மனம்போன போக்கை தெரிந்து கொண்டேனா? Or you like Rahab choosing your own profession? அல்லது ராகாபை போல எனக்கு இஷ்டமான வேலை ஏதா போற நான்? Enjoying your life. வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கட்டும். Selling off your life. வாழ்க்கையை விற்று போடுகிற நிலைமை. It may not be that you are selling off our flesh. ஒருவேளை சரீரத்திலே அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கலாம். But if you sell your thoughts also is a sin before God. ஆனால் எண்ணங்களை கூட விற்று போட்டால் அது ஆண்டவருக்கு முன்பாக பாவம் தான். Are you sinning in your mind this evening? இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். Is are you deliberately sinning in your choice of your mind? ஒருவேளை மனதிலே ஒரு பாவ தவறான காரியத்தை தெரிந்து கொண்டு பாவம் செய்கிறோம். You know what is good and what is bad. நன்மை எது தீமை எது தெரியும். But you want to take only the wrong route.
எப்பொழுதே தவறான பாதையை தான் மனிதன் தெரிந்து கொள்கிறான். Is it your choice this night? இந்த கிருபை கேட்கிறே ஒருவேளை இந்த தெரிந்து கொள்ளுதல் நாம் செய்து விட்டோமோ? Is it your choice tonight my friend? நண்பனே இன்றைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் இதானோ? Time shall no longer be delayed. காலம் இனி தாமதிக்காதே. Don't use your stupidity this day. இன்றைக்கு சொல்கிறேன் இந்த முட்டாள்தனமான வழியில் வேண்டாம். Yes come on do the correct choice. என்ன சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்வோம். Throw yourself before God. தேவனுக்கு முன்பாக சுயத்தை தூக்கி எறியுங்க. Destroy yourself. சுயத்தை எறியுங்க. Let yourself be destroyed. உங்கள் சுயம் அழியட்டும். Look to the Lord today. கர்த்தரை பார்ப்போம். Lord I have made a sinful choice Lord. ஆண்டவரே வாழ்க்கையில் நான் தவறான தெரிந்து கொள்ளுதலை செய்து விட்டேன். But somehow by the grace you have brought me to this meeting Father. ஆனாலும் கூட கிருபையாக என்னை இங்கே கொண்டு வந்தீர். I am losing my life every day. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை இழந்து கொண்டே இருக்கிறேன். I am losing my spirit every day Lord. ஒவ்வொரு நாளும் என் ஆவியை இழந்து கொண்டே இருக்கிறேன். That's what we read in the psalm this today. இன்றைக்கு 51 ஆம் சங்கீதத்தை தான் வாசித்தோம். Lord create in me a clean heart O God. Ready the right spirit within me Lord. நிலைவரமான ஆவி எனக்கு வர. You need to have the renewal of the spirit every day. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். Every day your heart has to be cleansed by the blood of Jesus Christ. ஒவ்வொரு நாளும் இருதயம் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Have you or in a wrong choice? இன்றைக்கு கேட்கிறேன் ஒருவேளை தவறான தெரிந்து கொள்ளுதலில் நான் வாழ்கின்றேனா? Are you in the wrong motive? அல்லது தவறான நோக்கத்தோடு நான் இருக்கின்றேனா? Just check your life and come back to the love of God. வாழ்க்கை அலசுவோம் ஆண்டவர் பக்கம் திரும்புவோம். A sinful choice. ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதல். A sinful choice. தவறான தெரிந்து கொள்ளுதல். Rahab was living like that. ராகாப் அப்படி தான் வாழ்ந்தாள். God looked at Rahab. கர்த்தர் ராகாபை பார்த்தார். He saw she had a potential in her. அவளுக்குள்ளாக ஒரு ஆற்றல் இருக்கிறதை கண்டார். See how God changes the life of Rahab. ராகாபின் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் பாருங்க. A wrong choice. தவறான தெரிந்து கொள்ளுதல். A wrong choice she was there. தவறான தெரிந்து கொள்ளுதல் இருந்தால். But God was watching this Rahab. தேவன் இந்த ராகாபை பார்த்துக்கொண்டிருந்தார். God looked at her not as a prostitute. அவளை பார்க்கும்போது கர்த்தர் ஒரு வேசியாக பார்க்கவில்லை. God looked at her as an important soul. ஒரு முக்கிய ஆத்துமாவாக பார்த்தார். God looked at her as a lady of potential. ஆற்றல் மிக்க ஒரு பெண்ணாக பார்த்தார். A lady of great beginning in her heart. வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆரம்பம் இவளுக்குள் வர முடியும் என்று பார்த்தார். My dear friends, நண்பர்களே, my dear children of God, தேவனுடைய பிள்ளைகளே, though we make a wrong choice, தவறான தெரிந்து கொள்ளுதலை நாம் செய்தாலும், though we make a sinful choice, பாவமான தெரிந்து கொள்ளுதல் இருந்தாலும், but the Lord is not looking us through our sins. தேவன் நம்முடைய பாவத்தின் மூலமாக நம்மை பார்க்கவில்லை. He sees that there is a potential in you this evening. உங்களுக்குள்ளாக ஒரு ஆற்றல் இருக்கிறதை பார்க்கிறார். He sees something is there good in you this evening. உங்களுக்குள்ளாக ஒரு நன்மை இருக்கிறதை பார்க்கிறார். That is why he brought you this evening. ஆகவே தான் கொண்டு வந்தார். That is why you are watching this program live. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சிகளை நேரலையாக பார்க்கிறாய். Though you made a wrong choice. தவறான தெரிந்து கொள்ளுதல் தான். Though you are making it, you are going in a wrong way. தவறான வழியில் தான் செல்கிறாய். Though you are going in a no way. ஒருவழி இல்லாத வழியிலே போகிறாய். But get God's eyes are upon you my friend. நண்பனே ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் உன் மீது God's eyes fell upon Rahab. கர்த்தருடைய கண்கள் ராகாபின் மீது பட்டது. Oh a woman belonged to some other country. வேறு தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். Who doesn't belong to the clan of Israel. இஸ்ரவேல் தேசத்தை பெண்ணும் அல்ல. Who was not a Hebrew. அவள் எபிரேய பெண்மணியும் அல்ல. She belonged to the city of Jericho. எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள். Oh her character was very bad. அவளுடைய குணம் நல்ல குணம் இல்லை. Oh but yet God had his eyes upon this harlot. ஆனாலும் இந்த பெண்ணின் மீது கர்த்தருடைய கண்கள் பட்டது. One day I was a sinner. ஒரு நாள் ஒன்றில் நானும் பாவியாக I was wandering in the streets of Chennai. சென்னை பட்டணத்தை சுற்றி திரிந்தேன். Oh unworthy as I am. தகுதியற்றிருந்தேன். But God chose me. God never saw me as a sinner. கர்த்தர் என்னை ஒரு பாவியாக பார்க்கவில்லை. God saw me as a servant. ஊழியக்காரனாக பார்த்தார். That's why God took me out. ஆகவே தான் கர்த்தர் தூக்கி எடுத்தார். My dear friend. நண்பரே. Oh God doesn't see you as a sinner this evening. இன்றைக்கு தேவன் உங்களை பார்க்கும் பொழுது பாவியாக பார்க்கவில்லையே. He sees you as very important in the sight of God. தேவனுடைய பார்வையில் முக்கியத்துவம் வாய்ந்தவனாக பார்க்கிறார். He sees there's a great potential in you today. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆற்றல் இருப்பதை பார்க்கிறார். He sees there's a great power hidden in you today. இதில் பெரிய வல்லமை இருப்பதை பார்க்கிறார். He wants to use you for his glory. அவருடைய மகிமைக்காக பயன்படுத்த விரும்புகிறார். He sees you a great anointing in you. உங்களுக்குள்ள பெரிய அபிஷேகத்தை பார்க்கிறார். God doesn't look you as a sinner my friend. God doesn't look you as a sinner. ஒரு பாவியாக பார்க்கவில்லையே. Though you say I made a wrong choice. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் தவறான தேர்ந்து கொள். I'm going in the wrong path. தவறான பாதையில் போ. I miss my track Lord. பாதையை இழந்தேன். I'm going to wrong destination. தவறான இடத்துக்கு போறேன். But Jesus sees you this evening my friend. ஆனால் நண்பனே இன்றைக்கு இயேசு உன்னை பார்க்கிறார். He sees you
as something important in his sight. தம்முடைய பார்வையிலே உம்மை உங்களை பார்க்கும்போது முக்கியமானவளாக பார்க்கிறார். He wants to use you for his glory. மகிமைக்காக பயன்படுத்த விரும்புகிறார். He wants to use you for his glory. மகிமைக்காக பயன்படுத்த விரும்புகிறார். No one is beyond the grace of God. தே எவரும் தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. His amazing grace is still calling us. சொல்ல முடியாத அவருடைய கிருபை நம்மை அழைக்கிறது. His amazing grace is still calling us. இன்னும் கூட அவருடைய சொல்ல முடியாத கிருபை நம்மை அழைக்கிறது. However our choices may be. ஒருவேளை நம்ம தெரிந்து கொள்ள எவ்வளவாக இருந்தாலும். My dear young person. வாலிபனே. My dear married person. திருமணமானவரே. My dear elder. வயது முதிர்ந்தவரே. Are you in the wrong choice? தவறான தெரிந்து கொள்ளுதல் வாழ்வு. Are you landed up in wrong choice? தவறான தெரிந்து கொள்ளுபை சிக்கி விட்டேனோ? Are you not happy by the way you are living today? இன்னைக்கு வாழ்கின்ற வாழ்க்கை குறித்து ஒரு மகிழ்ச்சி இல்லையோ? Are you not sure of your heaven? பரலோகத்தை குறித்து ஒரு நிச்சயமே இல்லையோ? Are you not sure of rapture that you're going to be taken up? கர்த்தர் வந்தால் எடுத்துக்கொள்ளப்படுவேனோ என்கிற சந்தேகம் வந்து விட்டதோ? Today God doesn't look you as a sinner. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பாவியாக பார்க்கவில்லை. He wants to change you this day. மாற்ற விரும்புகிறார். That is why God brought you here. ஆகவே தான் கர்த்தர் உங்களை இன்றைக்கு இங்கே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. Hallelujah. So hallelujah. You are in the plan of God. தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறாய். You are in the perfect plan of God. தேவனுடைய பரிபூரண திட்டத்தில் இருக்கிறாய். You are in the perfect plan of God. தேவனுடைய பரிபூரண திட்டம். You are God's perfect choice. நீங்கள் தேவனுடைய சரியான தெரிந்து கொள்ளுதல். Hallelujah. சொல்லுங்க hallelujah. Will everybody say? எல்லாரும் சொல்லுவோம். I am God's perfect choice. நான் தேவனுடைய பரிபூரணமான தெரிந்து கொள்ளுதல். Hallelujah. Amen. Can anybody say like? எல்லாரும் சொல்லுமா? I am God's perfect choice. நான் தேவனுடைய பூரணமான தெரிந்து கொள்ளுதல். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய பூரணமான தெரிந்து கொள்ளுதல். Hallelujah. Hallelujah. I am God's perfect choice. Shall we say again? I am God's perfect choice. Hallelujah. Say hallelujah. God has chosen you this evening, my friend. நம்முடைய இன்றைக்கு மாலை கர்த்தர் He wants to use you for his glory. நம்முடைய மகிமைக்காக He wants to fill you with his power. வல்லமையால் நிரப்புவார். Oh God's eyes is upon you today. தேவனுடைய கண்கள் மீது பட்டது. He wants to shake the world through you today. உங்கள் மூலமா உலகத்தை கலக்க விரும்புகிறார். God's eyes fell upon harlots. Hallelujah. Just as the Lord sent us two spies. அந்த இரண்டு வேதிகளை கர்த்தர் அனுப்பினதை போலவே. God has brought you here. கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். To listen to the songs. அந்த பாடல்களை கேட்க. To sing for his glory. மகிமைக்காக பாட. To hear the word of God. வார்த்தை கேட்க. To see that you are important in the sight of God. தேவனுடைய பார்வையில் நீங்கள் முக்கியமானவர்கள் என்பதை உங்களுக்கு காட்ட. Hallelujah. Amen. You are very important. நீங்கள் முக்கியம். You are very important. நீங்கள் மிக முக்கியம். You are very important. God pulled you out. கர்த்தர் இழுத்தாரே. Oh he forgets your past. கடந்த காலத்தை உண்மையான ஒரு அறிக்கை. Oh, these people thought nobody can find them out because they are in the house of a harlot. வேசியின் வீட்டில் இருக்கிறார்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி இவர்கள் நினைத்தார்கள். But the news went to the king of Jericho. ஆனால் எரிகோவின் ராஜாவிற்கு செய்தி பரவியது. Immediately he sends people to the house of Rahab. உடனடியாக ரெண்டு பேர் ராகாப் வீட்டுக்கு அனுப்புகிறார். And they come and search the entire house. வந்து வீடு முழுவதும் தேடுகிறார்கள். But Joshua 2:4 says. ரெண்டு நாள் பாருங்க. She hid them in her house. அவர்களை தன் வீட்டிலே ஒளித்து வைத்தார். Verse 6 says. ஆற பாருங்க. Brought them up to the roof of the house and hid them with the stalks of flax. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏறப்பணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். And verse 9 says. ஒன்பதாவது வசனம் Look at what she says. என்ன சொல்ல பாருங்க. And she said unto the men, I know that the Lord hath given you the land and that your terror is fallen upon us and that all the inhabitants of the land faint because of you. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். Hallelujah. Say hallelujah. Say hallelujah.
Rahab had a revelation, these people are something different. ராகாபுக்கு ஒரு வெளிப்பாடு, இந்த மக்கள் வித்தியாசமான ஆட்கள். She had to decide herself. இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். What is the decision? என்ன தீர்மானம்? Either she has to catch these two people. ஒன்று இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சு and please the king of Jericho. ராஜா கிட்ட கொடுத்து எரிகோ ராஜாவினுடைய வெகுமதியை பெறணும். She would have got some medals from Jericho, the king of Jericho. ஒருவேளை ராஜா இவங்களுக்கு ஏதாவது பரிசு கூட கொடுத்திருப்பார். There was another choice for her. இன்னொரு தெரிந்து கொள்ள இருந்தது. She knew these two people were different. ஆனா அவளுக்கு உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்று தெரியும். ஹல்லேலூயா, சொல்லு ஹல்லேலூயா. Hallelujah. I know God has given you this land. கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தார் என்ற அறிவை. That your terror has fallen upon us. உங்களை குறித்த ஒரு திகில் எங்களை பிடித்துக் கொண்டது. She had a revelation. ஒரு வெளிப்பாடு. If you please the king of Jericho. ஒருவேளை எரிகோவின் ராஜாவை பிரியப்படுத்தி இருந்தால். She had to die along with the king of Jericho. என்ன எரிகோவின் ராஜாவோடு சேர்ந்து இவளும் செத்திருப்பாள். But she knew that there's a God in these two people. ஆனால் இந்த ரெண்டு ஆட்களுக்கு அவளுக்கு தெரிந்து விட்டது. That's what she says in verse 9. ஆகவே ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது. I know that the Lord has given you the land. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் எனக்கு தெரியும். Hallelujah. 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 Say hallelujah. In King James version the big L or the capital is written. ஆங்கில வேத புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எது வசனம்? Capital L or D. Lord என்பதுக்கு L பேர் capital L போட்டிருக்கு. Yes, she said I know the Lord has given you this land. கர்த்தர் தமிழ கர்த்தர் என்று பொருள். கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒப்புக் கொடுத்தார் என்ற அறிவு. And verse 10 says for we heard how the Lord dried up the water of the Red Sea. தேவன் சமுத்திரத்தை கர்த்தர் எப்படி வத்தி போக பண்ணியதா என்று தெரியும். And how the Lord killed the kings of Amorites. எமோரியின் ராஜா அவர்களுக்கு செய்தது தெரியும். And she says our hearts did melt. கேள்விப்பட்டபோது எங்கள் இதயம் கரைந்து போயிற்று. For the Lord your God is God in heaven above and in the earth beneath. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. So hallelujah. She doesn't know anything about this God of Israel. Israel in devne gutal onume theriyadu. But something she heard about it. Yedo onnu kelvipatta. Somebody should have whispered. Yaradu kaadala odirpa. Oh, this God of Israel is a mighty God. Israel in devan vallamai ulla devan. God divided the Red Sea. Devanda samuthathai pilanda. A little faith in her mind. Manadile or konja viswasam. You know, a small faith. Konja viswasam. A small faith was enough for her to inherit the promise of God. Chinna viswasam bodum devu சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலாம். ஹல்லேலூயா. A sincere confession. உத்தமமான ஒரு அறிக்கை. A sincere confession. உத்தமமான ஒரு அறிக்கை. I know that your Lord is a true God. உங்கள் தேவன் உண்மையான தேவன் என்று எங்களுக்கு தெரியும். I know that God is going to give this land to you. இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார் என்று தெரியும். See how God's choosing is there. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பாருங்க. God is not worried about our past. அவருடைய கடந்த காலத்தை குறித்து கர்த்தர் கவலைப்படவில்லை. God gave her a revelation. ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். God is not concerned about your past. உங்கள் கடந்த காலத்தை குறித்து காத்த கவலைப்படுவதில்லை. He's thrown your past away. அதுக்கு ஏறிங்க. But there's a revelation God is giving to you. ஒரு வெளிப்பாட்டை தருகிறார். What is the revelation? என்ன வெளிப்பாடு? Have faith upon God. தேவன் மீது ஒரு விசுவாசம். Hold on to the Lord. அடுத்து இருகப்படிங்க. Confess before God. தேவனுக்கு அறிக்கை. Give your heart to God. உள்ளத்தை அவர் கொடு. Jeremiah. அடியேன் இருக்கு. Jeremiah. அடியேன் இருக்கு. Use me. பயன்படுத்து. Use me. பயன்படுத்து. Use me. பயன்படுத்து. Use me. பயன்படுத்து. Rahab gave herself to the for the God of Israel. இஸ்ரவேலின் தேவனுக்கு ராகாப் தன்னை ஒப்புக் கொடுத்தாள். She used herself for the king of God glory. தேவ மகிமைக்காக தன்னை பயன்படுத்துகிறாள். She would have sold them for the king of Jericho. எரிகோவின் ராஜாவுக்கு இவர்களை விற்றிருக்கலாமே. She said. சொன்னாள். No, these people are godly people. இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். There's a revelation. ஒரு வெளிப்பாடு. If I look at them. நான் அவளை கவனித்துக் கொண்டேன். If I save them. அவளை பாதுகாத்தால் God of Israel will safeguard me. இஸ்ரவேலின் தேவன் என்னை பாதுகாப்பார். Hallelujah. சொல்லு Hallelujah. Israel is there with you my friend. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Just look to the Lord. அவரை நோக்கி பாருங்க. Confess before God. ஆண்டவருக்கு அறிக்கையிடுங்கள். I will take a new decision Lord. புதிய தீர்மானம். There are two ways before you. நமக்கு இரு வழிகள். King of the world Satan is there.
உலகத்தின் அதிபதி பிசாசு ஒரு பக்கம், King of glory Jesus is there. உலகத்து அகிலத்தின் ஆண்டவர் இயேசு ஒரு பக்கம். Which choice you want to make? எதை தேர்ந்து கொள்கிறீர்கள்? There is eternal life. நித்திய ஜீவன் is eternal damnation. நித்திய அழிவு இருக்கு. What do you choose today? எதை நான் தேர்ந்து கொள்கிறேன்? A prostitute like Rahab. ராகாப் போன்ற ஒரு வேசி. Oh, she had an revelation. உள்ளான வெளிப்பாடு. If I look to the Lord, கர்த்தரை நான் நோக்கி பார்ப்பேன். He will forgive me. என்னை மன்னிப்பார். He will forgive my past. பழைய காலத்து. I will have a life in me. எனக்குள்ள ஒரு ஜீவன் வரும். I will have a life. God will give me a life. அட ஒரு வாழ்க்கை கொடுப்பார். And she had little faith. கொஞ்சம் விசுவாசம். A faith like mustard. கடுகு விதை அளவு விசுவாசம். If you have faith like mustard. கடுகு விதை அளவு விசுவாசம். Hold on to the Lord. இருக்க அப்படிங்களா? Hold on to the Lord. தேவன் இருக்க அப்படி. Hold on to the Lord. இருக்க அப்படி. Here am I, Lord. அடியேன் இருக்க. Here am I. I surrender. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I surrender myself, Lord. நீ ஒப்பு கொடுக்கிறேன். I give my heart to you, Lord. உள்ளத்தை உமக்கு தருகிறேன். I give my past, Lord. என் கடந்த காலத்தை மன்னியும். A confession before God. தேவனுக்கு முன்பாக ஒரு அறிக்கை. God will do great things in your life. அத பெரிய காரியம் செய்வார். If you see the history of Rahab. ராகாபின் சரித்திரத்தை பாருங்கள். What happened? Benaitri. She got married to a man called Salman. Salman என்ற ஒரு ஒருவனை திருமணம் முடித்தாள். Who beget Boaz. And who was Boaz? Boaz, yeah. Boaz married a heathen wife, Ruth. Boaz-um kuda oru anniya desathu pennai thirmanam mudichaan. Who was this Boaz? Yaar indha Boaz? A great grandfather of David. Davidudaiya thatha ivan. And who was David? David, yaar. Oh, Jesus was called as son of David. Yes, Davidin kumar endu alaikkapattar. Hallelujah. Amen. Sathama. Hallelujah. Hallelujah. A lady without any character, enda vidhamana or guna lakshanam illada oru lady, a lady who had zero in her, thanakkulla boojiyam than irundathu. She had a small faith, chinna viswasam. You believe in the God of Israel. Isabelin devarai viswasithaal. Oh, this God can save me. Inda devan ennai rakshikka mudiyum. Hallelujah. Amen. God saved her. Kattavul rakshithaal. God saved her. Rakshithaal. God saved her. Kattavul rakshithaal. And she comes in the clan of Lord Jesus Christ. Yesu Kristuvin vamsathile vandu vittaal. For in Matthew's Gospel chapter 1, Mattai ondrai vasithaal, you can read about her. Adhu kurithu vasikkalam. You can read how God made her come in the lineage of Jesus Christ. Eppadi Yesu Kristu vamsavarsiyile devan avalai kondu vandar paarungal. Matthew chapter 1 and verse 5. Ondra aindai paarungal. And third point number 3. Moondavathu kurippu. A scarlet cord. Sigappu nool. That's what we read here in 2:18. Rendu Yosua 2:18 la adhai dhaan vaadhikkirom. Oh, the two spies tell this lady. இந்த ரெண்டு வேவுக்காரங்க இந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார்கள். She gave them two choices. ரெண்டு தெரிந்து கொள்ளுதல். Two choices. ரெண்டு தெரிந்து கொள்ளுதல். You are lowering us through this red scarlet cord. இந்த சிகப்பு நூல் கயிற்றை நீ இறக்கி விட வேண்டும். And when we go down and escape. இதுல இறக்கி விட்ட இதிலே நாங்கள் தப்பித்து விடுவோம். You tie it out on your house. வீட்டிலே இதை கட்டு. Yes, you just tie it on this house. இந்த வீட்டிலே இதை கட்டி தொங்க வை. Number 2. இரண்டாவது. Bring all your father, mother, brother, everybody into the house. வீட்ல உன் சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து. Yes, you shall bind this line of this scarlet thread in the window which thou didst let us down. நீ இந்த சிகப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கி விட்ட ஜன்னலிலே கட்டு. Yes, you just tie it out on the window where you lowered us. ஜன்னலில நீ கட்டு. And it will be a sign for us. எங்களுக்கு ஒரு அடையாளம். So when these people came inside to seize Jericho. எரிகோவுக்குள்ளாக இவர்கள் வந்த போது, you know what happened? Then I too, you know all the battle of Jericho. எரிகோ யுத்தம் உங்களுக்கு தெரியும். Now they coming inside to capture Jericho. எரிகோக்குள்ள வருகிறார்கள். And the note was given through Joshua. யோசுவா மூலமாக சொல்லப்பட்ட. Joshua said. யோசுவா சொன்னார். People of Israel. புத்திரரே. Warriors. போர் வீரர்களே. Soldiers. போர் வீரர்களே. Destroy everything. எல்லாவற்றையும் அழித்து போடு. Destroy everything. எல்லாவற்றையும் அழித்து போடு. Nothing should of Jericho be there. எரிகோவில ஒண்ணு கூட வைக்காதே. Everything should be burnt. எல்லாம் சுட்டெரிக்கப்படும். It is thus the Lord. கர்த்தர் சொல்கிறார். But look out for the red rope. ஆனால் அந்த சிகப்பு நூல் கயிறு எங்க இருக்குது பாருங்க. Look out for the red scarlet. அந்த சிகப்பு நூல் எங்க இருக்கு பாருங்க. That house should be saved. அந்த வீட்டை மாத்திரம் காப்பாத்துங்க. Hallelujah. Hallelujah. 40 years back, 40 வருடங்களுக்கு when the Lord was leading the children of Israel from the promised land, கானானுக்குள்ளாக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் அழைத்து வரும்போது, oh, yeah, the blood of the heifer was found on the doors of the house of Israel. இஸ்ரவேல் புத்திரருடைய வீட்ல கதவு ஜன்னல்களிலே இந்த இரத்தம் பூசப்பட்டிருந்தது. Yes, the red and scarlet means red. இந்த இரத்தம் ஆங்கிலத்தில் scarlet, தமிழிலே சிகப்பு என்று வருகிறது. The blood of the lamb was on the doorposts of the houses of Israel. இஸ்ரவேல் புத்திரருடைய வீட்டு நிலைக்கால்களிலே இரத்தம் பூசப்பட்டிருந்தது.
போகப்பட்டது. When the angel of God passed through that night, சங்காரக்காரன் கடந்து சென்றபோது, in whose houses where there was no blood on the doorpost, எந்த வீட்டில் இரத்தம் பூசப்படவில்லையோ, that's called Passover. அது என்ன? Passover, Pascha. Passover lamb. அத கடந்து சென்ற அந்த ஆட்டுக்குட்டி, the lamb was killed. ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது. For a particular family, ஒவ்வொரு குடும்பத்துக்கு, every family, ஒவ்வொரு குடும்பத்துக்கு, they have to kill a lamb. ஒரு ஆட்டை கொண்டு, and the blood has been smeared on the doorpost. இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசினார். And when the angel of death passes by, இந்த சங்காரத்தூதன் கடந்து போன போது, when he sees the blood, அந்த இரத்தத்தை காணும் போது, the house will be safeguarded. அந்த வீடு பாதுகாக்கப்படும். Where there is no blood mark, ஆனால் எங்கே இரத்தம் பூசப்படவில்லையோ, that means the blood was not shed. என்ன அர்த்தம்? இரத்தம் சிந்தப்படவில்லை. Why the blood has to be shed? ஏன் இரத்தம் சிந்தப்படவில்லை? The remission for our sins. பாவத்துக்கு பரிகாரம். Why the Lord did Passover? ஏன் கர்த்தர் கடந்து போனார்? Instead of my sins, என் பாவங்களுக்கு பதிலாக, a lamb has to die. ஒரு ஆடு சாக வேண்டும். A lamb's blood has to be shed. ஒரு ஆடு ஆட்டின் ரத்தம் சிந்தப்படவே. So they had to smear it on the doorpost. அதை எடுத்து நிலைக்கால்களில் பூசுவார்கள். That means the house has been forgiven. என்ன அர்த்தம்? அந்த வீடு மன்னிக்கப்பட்டது. So same way here also. அதே விதமாக தான். A red scarlet thread was hanging. இந்த இடத்துல ஒரு சிகப்பு நூல் தொங்குகிறது. Where was it hanging? எங்கே? It was hanging on the outskirts of the city of Jericho. எரிகோ பட்டணத்தின் மதில் மீது ஒரு வீட்டில். On the outskirts of the city of Jericho. எரிகோ பட்டணத்தின் மதில் மீது. Oh, it resembles so many thousands of years afterwards. ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழித்து, oh, the blood of Jesus Christ, yes kristuvin ratham, the cross of Golgotha, Golgothavin siluvai, oh, outside the city of Jerusalem, Jerusalemin pattanathukku veliye, 2000 years ago, 2000 aandugalukku, on outskirts of Jerusalem, Jerusalemin veliyile, just as the scarlet thread was hanging on the window, ange janalile or nool thongiyadhai polave, Lord Jesus was hanging between the heaven and the earth, yesu vara vaanathukku boomikkum naduve thangiyada, God sent his only begotten son, devan thammude ore per குமாரனை அனுப்பினார். Those who are believe in him, அவரை விசுவாசிக்கிறவர்கள், should not perish but have eternal life. அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய. A man came down. இறங்கி வந்தார். A man from God came down. தேவனிடத்திலிருந்து ஒரு இறங்கி வந்தார். Son of man came down. மனுஷகுமாரன் இறங்கி வந்தார். Son of man came down. மனுஷகுமாரன் இறங்கி வந்தார். Just as these two spies went to save Rahab, ரெண்டு வேசிகள் ராகாபை காப்பாற்ற சென்றதை போல, the Lord sent his man. தேவன் இந்த மனிதனை அனுப்பினார். Only begotten son. ஒரே பேரான குமாரன். He came in the form of flesh. I sinned wantedly. A sinful choice I made. A scarlet thread was hanging on the cross of Calvary. Jesus died for me. Yes, a sinful choice I made. Pavamana oru therindukolgal. A sinful choice I made. Pavamana therindukolgal. And a sincere confession I made before God. Devarkku unbaga unmayana arikkai. And a scarlet thread was hanging on the cross for me. Silavil irundhu oru sigappu nool thongittu. A scarlet cord. Sigappu nool. The blood of Jesus Christ. Yesuvin ratham. The people of Jericho. Jericho everybody were destroyed. Ellorum alikkapattargal. But Rahab and her house. But Rahab and her house. Jesus died for me. Yes, sinful choice I made. Pavamana therindukolgal. And a sincere confession I made before God. Devarkku unbaga unmayana arikkai. And a scarlet thread was hanging on the cross for me. Silavil irundhu oru sigappu nool thongittu. A scarlet cord. Sigappu nool. The blood of Jesus Christ. Yesuvin ratham. The people of Jericho. Jericho in everybody were destroyed. Ellorum alikkapattargal. But Rahab and her house. Rahabum avul veedum. She was saved. Kaapattrappattaal. Hallelujah. Amen. Say hallelujah. Amen. Today God wants to save your family. Indikku kathar nammude kudumbathai rakshikka virumbugiraar. Joshua said. Yosua chonnaar. As for me and my family.
be aware of the time you are living today. Enna kaalagattathil vaazhgirom endrai arindhu kollu. Don't be stupid. Uttadharama irukka vendam. Don't be stupid. Uttadharama irukka vendam. Don't be ignorant. Ariyamullavar. Watch out. Read the word of God. Vaathai vaasinga. Compare the word of God with what is happening around. Ulagathil nadappadodu vaathai oppittu paarungal. You know very well what you are discussing in every Friday. Ovvoru vellikkilamai enna dhyanikkiram endru theriyum kollu. How I'm bringing out what is happening every Friday to you. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பேசி வருகிறோம். In our Bible study. வேத வகுப்பில். Oh, beware what is happening. என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். Dangerous things are happening. ஆபத்தான காரியங்கள் நடக்கிறது. You may not see it. நாம் காணாமல் போகலாம். But behind you. So many things are happening. பின்னாலே பல காரியங்கள் நடக்கிறது. Which is making way for the Lord to come. கர்த்தர் வருவதற்கு வழி வருகிறது. Everything is clear. எல்லாம் தெளிவாக. Everything is clear. எல்லாம் தெளிவாக இருக்கு. The dead in Christ is going to come. கிறிஸ்துவின் வருகை சமீபம். Oh, the dead in Christ is going to rise up. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். And those who are alive will be taken up in rapture. உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். But who is going to be taken up in rapture? யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்? Our sins has to be forgiven. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். The scarlet blood that was shed on the cross of Calvary. சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். Oh, we have to be washed by his blood. இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். Have you been washed by the blood of Jesus? இரத்தத்தால் கழுவப்பட்டேனா? Are you saved today? நீ இரட்சிக்கப்பட்டோமா? Are you in the plan of God? தேவன் திட்டத்தில் இருக்கிற. You may be in the plan of God. திட்டத்தில் இருக்கலாம். But make a right choice. சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்யுங்கள். Come into the love of Jesus. இயேசுவின் அன்பிலே ஓடி வாருங்கள். His scarlet blood was shed for you. உங்களுக்காக அந்த இரத்தம் சிந்தப்பட்டது. Oh, just as a scarlet thread was hanging. அந்த சிகப்பு நூல் தொங்கியதை போலவே. The Lord is hanging for you on the cross. இயேசு உங்களுக்காக தொங்கினார். He died for you on the cross. மரித்தார். On the third day. மூன்றாம் நாளிலே. He is resurrected. உயிரோடு எழுந்தார். He is waiting for you to come. நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறார். Give your heart to Jesus. உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுங்க. Forget about your past. கடந்த காலத்தை மறந்து. You would have had a sinful choice. பாவமான தேர்ந்து கொள்ளுதல்லாம். But today make the right choice. சரியான தேர்ந்து கொள்ளுங்க. Make the correct choice. சரியான தேர்ந்து கொள்ளுங்க. Look to Jesus Christ. இயேசுவை பாருங்க. He is waiting for you my friend. அன்பரே உங்களுக்காக காத்துக்கொண்டு. Come to the love of Jesus. இயேசுவின் அன்புக்கு. He wants to bless you. He wants to use you for his glory. He wants to do great things in your life. பெரிய காரியங்களை செய்ய. He wants to break every bondage in your life. கட்டுகளை உடைக்க விரும்புகிறது. God had a plan in the life of Rahab. ராகாபின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். She became a history in the life of Jesus Christ. இயேசுவின் வாழ்க்கையிலே இவள் சரித்திரத்தில் இடம் பெறுகிறாள். She was a great great grandmother of John Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாட்டியாக இருக்கிறாள். Oh, your new life also. நம்முடைய வாழ்க்கையும். You may come from an ordinary family. சாதாரண குடும்பத்திலிருந்து வரலாம். You may be a deadly sinner. ஒருவேளை படுமோசமான பாவிதான். நீ பயங்கரமான பாவியாக இருக்கலாம். எப்பேற்பட்ட கடினமான பாவமான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாலை நேரத்திலே உன்னை அழைக்கிறார். அருமையா சகோதரனே சகோதரி, calling you this evening. இக்கு மாலை விளை கர்த்தருளை அழைக்கிறார். அன்புள்ள ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். அந்த மாலை நேரத்தில் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை அழைக்கின்றார். உன் பழைய வாழ்க்கையை மறந்துவிடு. ஒருவேளை நீ வேண்டும் என்றே பாவத்தை செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உன் பாவங்களை மன்னிக்க சித்தம் கொண்டிருக்கின்றார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உன் குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராகாபை மாத்திரமல்ல, முழு குடும்பத்தையும் கர்த்தர் சேவித்தா. God saved not only Rahab but her entire family was saved. கர்த்தர் ராகாபை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றினார். Before destruction can come. அழிவு வரும் முன்னர். They were covered by the blood. இரத்தத்தால் மூடப்பட்டார்கள். God saved Rahab and his family. கர்த்தர் ராகாபை அவன் குடும்பத்தை ரட்சித்தார். Before God can destroy the world through floods. ஜலத்தின் மூலமாக கர்த்தர் உலகத்தை அழிக்க முன்பு. God brought Noah and his family safe inside the ark. நோவாவை அவன் குடும்பத்தையும் பிழைக்குள்ள கொண்டு வந்து விட்டார். Before great destructions can come. பெரிய அழிவு இந்த உலகத்துக்கு வரும் முன்னர். God wants to come into his ark. தேவன் பிழைக்குள்ளாக நீங்கள் வர விரும்புகிறார். Hold on to Jesus Christ today. இயேசுவை பிடியுங்கள். Say I love you Lord. சொல்லு இயேசுவாவை நேசிக்கிறேன். I love you Jesus. நேசிக்கிறேன். I love you Jesus. இயேசுவை நேசிக்கிறேன். You love Rahab Lord. ராகாபை நேசித்தீரே. You love me also. என்னையும் நேசிக்கிறீர். I know you died for me in the cross. எனக்காக சிலுவையிலே மரித்தீர். His life is only for you Lord. இந்த வாழ்க்கை உமக்கு தான். Rahab believed in the God of Israel. ராகாப் இஸ்ரவேலின் தேவனை விசுவாசித்தாள். Oh, she was belong to the kingdom of Jericho. எரிகோவின் ராஜ்யத்தை சேர்ந்தவளாக இருந்தாள். She was accepted into the family of Israel. இஸ்ரவேலின் குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். Though we may be in the world. ஒருவேளை உலகத்தில் நாம் வாழலாம். God accepts us as his own family. கர்த்தர் நம்மை அவருடைய குடும்பமாக ஏற்றுக்கொள்கிறார். You are God's family. நீங்கள் தேவனுடைய குடும்பம். I am God's family. நான் தேவனுடைய குடும்பம். Will you all say today?
எல்லாரும் சொல்லுங்க, I am God's family. நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். சொல்லுங்க பா, நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். ஹalleluya, ஹalleluya. I belong to God's family. நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன். I belong to Jesus' family. இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவன். Jesus died for me. இயேசு எனக்காக மரித்தார். My sins have been forgiven. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. God will use me for his glory. மகிமைக்காக பயன்படுத்தும். ஹalleluya, ஆமென். சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. God bless you, my dear friend. Only one life. Give your life for Jesus Christ. Ask God to use you for his glory. The Lord is going to come very soon. Be covered by the blood of Jesus. Be covered by the Passover blood of the Lamb of God. Your sins have to be forgiven. Look to Jesus and run your race. Hang your scarlet thread around your hearts. Cover yourself with the blood of Jesus. God bless you. கத்தோலை ஆசீர்வதி. ஹalleluya.